வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கோ 2 திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகின்றோம். கோ திரைப்படம் பெரிய வெற்றியை பெற்றதை அடுத்து அதனுடைய சீக்குவலாக கோ 2 திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து சரத் எழுதி இயக்கியிருக்கின்றார். கோ 2 திரைப்படத்தினுடைய கதனன் பார்த்துடலாம். முதலமைச்சர் பிரகாஷ்ராஜ் ஒரு முதியோர் இல்லை காப்பகத்தை திறப்பு விழாவுக்கு செல்லும்போது அவர் வந்து பாபி சிம்ஹாவால் கடத்தப்படுகின்றார். ஏன் கடத்தப்படுகின்றார், எதற்காக கடத்தப்படுகின்றார் என்பதுதான் கோ 2 திரைப்படத்தினுடைய ஒன் லைன். அதுதான் கதை. ரைட், இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ் பேசுவேன், அதனால் வந்து படம் பார்க்காதவர்கள் பார்த்து விடுவது நல்லது. சமகால அரசியலை பேசும் திரைப்படங்கள் தமிழகத்தில் குறைவு. ஆந்திராவில் பேசுகிற மாதிரியோ இல்லை வந்து கேரளாவில் பேசுகிற மாதிரியோ தமிழக அரசியலை வந்து பகடி செய்கிறது கூட இங்கே எல்லாமே பயந்துட்டு இருக்கிற வேலையில் இப்படி ஒரு சமகால அரசியலை வந்து திரையில் எடுத்துகிட்டு வந்ததுக்காக கோ 2 திரைப்பட குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அது ஃபோட்டோ எடுத்து முன்னாடி வச்சுக்கிறதாகட்டும், மீசக்காரர் எடுத்து வந்து பேசுகிறதாகட்டும், தலையடிச்சிட்டு ஆடுறதாகட்டும், மன்சூர் சாப்பிடுவதாக இருக்கட்டும், அங்கப்பிரதட்சமாகட்டும், மீத்தேன் திட்டமாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த திரைப்படம் கணீர் என்று பேசுகின்றது. பாபி சிம்ஹா ஒரு புரோட்டோகனிஸ்டாக அவர் வந்து ஒரு அநீதியை எதிர்க்கும் நாயகனாக ரொம்ப அந்த பிளேயர்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னும் செட் ஆகாத மாதிரி இருந்தாலும் இன்டர்வலுக்கு பிறகு அவர் வந்து அந்த வரி அந்த 52 காசு அந்த விஷயத்தை வந்து அவர் பேசும்பொழுது நம்ம வந்து மிக நெருக்கமாக அந்த ஹீரோவுக்கு கிட்ட நம்ம போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து ரஜினியுடைய பாடி லாங்குவேஜாக ஃபாலோ பண்ணுறது வந்து நிறைய இடங்களில் சொல்லுங்கள் கமிஷனர் இப்படி உட்காந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து ரஜினியுடைய பாடி லாங்குவேஜ் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு வரும். அது நல்லாவும் வருது. ஸோ நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போடுவேன். ஸோ தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படின்றதில் கூட வந்து பிறவாழை அதெல்லாம் வந்து ழா அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். வீழ்வேன்னு நினைத்தாயோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி அவருடைய பிளேயை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறார். நிக்கி கல்ராணி அவங்க வந்து நியூஸ் 7 ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. ஒரே ஒரு காஸ்டியூம் தான், ஏன்னா அவங்க வந்து ஃபுல் லைவில் இருக்கிறதுனால வந்து அவங்க ஒரே காஸ்டியூம்ஸ் தான். அவங்களுடைய பிளே ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வர சாங் வந்து கொஞ்சம் தொய்வை கொடுத்தாலும் கூட அடுத்தது அடுத்ததில் வந்து எங்கேயா திரும்ப பாடலாம் வச்சுருவாங்களோன்றப்ப அதெல்லாம் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யத்தையே கொடுத்துருக்குறாங்க. பாலசவரணன் அந்த இளவரசு வந்து ரொம்ப அவங்களுடைய பிளேயை வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பாலசரன் வந்து அந்த தளபதி டைலாக்ல வந்து தியேட்டரில் வந்து நல்ல கிளாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜான் விஜய் வந்து நல்ல அழகாக, அதாவது ஒரு அடமண்டான ஒரு கமிஷனர் அப்படின்றது வந்து சில இடங்களில் வந்து கண் முன்னாடி வந்து நிகழ்த்துறாரு. அவர் இங்கிலீஷில் சொல்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வந்து சொல்லியிருக்காரு. சில இடங்களில் ரசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. பிரகாஷ்ராஜ் அவர் தான் சிஎம்மு. அவர் வந்து அவர் தரப்பு நியாயங்கள்லாம் சொல்கிறதையும் மிக அழகாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க. எல்லா படத்துலையும் வந்து ஓவர் டூ ஓ பண்ணுவார். இந்த படத்தில் வந்து ஓவர் டூ இல்லாமல் ஒரு மாதிரி இயல்பாக ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கிரண் மனோகர், மயில்சாமி இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்தாலும் வந்து பெரிய பட்டாளம் இருந்தாலும் கூட சுவாரஸ்யத்தை வந்து மிக அழகாகவே எடுத்துன்னு போயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய சுவாரஸ்யங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளநோட்டு கான்செப்ட்டு, அதன் பிறகு வந்து வரி வந்து ஏன் வந்து நான் 62 காசு கொடுத்து மிச்ச காசு எல்லாம் எங்கே போகுது, அதை வந்து சிஎம் உடைய ஃபண்டில் சேர்த்துருங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க வைக்குது. ஸோ நான் தப்பிச்சிருவேன் நீ தப்பிக்க முடியாது அப்படின்றப்ப ஒரு தலைவன் வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், தொண்டன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிற காட்சிகள் மாதிரி நிறைய இடங்களில் வந்து வசனங்கள் வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. எல்லாவற்றையும் விட இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை லியோன் ஜேம்ஸுடைய மியூசிக் வந்து உருவாக்கிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாடல்லாம் எந்த படத்தினுடைய படம் அப்படின்ற மாதிரி கேட்க வச்சுது. ஸோ அந்த படம்லாம் வந்து ரொம்ப பாடல்லாம் பிரேக்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து எந்தெந்த இடமோ ஒரு சரியான இடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாங் மட்டும் நான் கண்ணம்மா சாங் மட்டும் கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தது. பட் இருந்தாலும் அதை தாண்டி எங்கேயாவது பழைய மாதிரி போயிடுமோ லவ்வுக்கு முன்பு சுற்ற ஆரம்பிச்சிருமோன்னா அந்த கதைக்கான அந்த ஆப்டை வந்து அவங்க வந்து கடைசி வரையில் எடுத்துன்னு போனது இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். இந்த திரைப்படத்திற்கான சினிமோகிராஃபி வந்து ஃபிலிப் எஸ் சுந்தர் அண்ட் வெங்கட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் வந்து கெவின். ஸோ எல்லாத்த விட இந்த திரைப்படத்தில் வந்து கருணாகரன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி கேரக்டர் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பாக வந்து அவர் வந்து கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லாவும் இருக்குது. அது மாதிரி அந்த சீன்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வைக்குதுன்னு சொல்ல முடியும். கிளைமேக்ஸில் பாலசரவணன் அந்த கதைகளை வந்து சொல்லும்பொழுது இன்னும் வந்து சுவாரஸ்யத்தை அளிக்கின்றது என்றால் அதில் வந்து மிக இல்லை. ஓவரால் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னா காதல் காமம் சண்டை இந்த மாதிரிலாம் இல்லாமல் சமகால அரசியலே ஒரு திரைப்படம் பேசுதுன்னா அது வந்து கோ 2 வந்து அதுவும் எலெக்ஷன் டைமில் இந்த திரைப்படம் வந்து பேசுது. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்து ஜோக்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் காதல்ன்ற எல்லா படத்துலையும் தான் காதலை பார்க்குறோம். இந்த படத்தில் அரசியலையும் கொஞ்சம் பார்த்துருங்க. மிக முக்கியமாக இந்த ரோட்டில் போடுற விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது நீ ரோட்டில் இருந்து தூக்கி போடுறப்ப கூட வந்து யோசிக்கிறீங்களே, அதுதான் இந்த திரைப்படத்துடைய வெற்றியாக கூட நான் சொல்லுவேன்.
ஓவரால் அந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.3. ஸோ வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.